ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சித்தார்த். இந்த வீடியோவில் நம்ம கேஷ் கிரெடிட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கேஷ் கிரெடிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கைண்ட் ஆஃப் லோன்னே சொல்லலாம். எந்தெந்த கஸ்டமர்லாம் குட்ஸில் டீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த கேஷ் கிரெடிட் அப்படிங்கிற ஒரு லோன் ஃபெசிலிட்டி பேங்கர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த கேஷ் கிரெடிட் அப்படிங்கிற லோனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீடிஃபைன்ட் லிமிட் செட் பண்ணிடுவாங்க. அது ஒரு 1 லட்ச ரூபாவோ, இல்ல 5 லட்ச ரூபாவோ, இல்ல 20 லட்ச ரூபாவோ, கஸ்டமருடைய ரீபேயிங் கேப்பபிலிட்டி பொறுத்தும், கஸ்டமருடைய டாக்குமெண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சப்மிட் பண்ணிருப்பாங்கல்ல அதோட வேல்யூ பொறுத்தும், ஒரு ப்ரீடிஃபைன்ட் லிமிட் ஃபார் அன் இயர் செட் பண்ணிருவாங்க. அந்த லிமிட்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 லட்ச ரூபா லிமிட் செட் பண்ணிருக்காங்கன்னா, அந்த லிமிட்ல இருந்து அமௌண்ட் எடுத்து அந்த கஸ்டமர் எவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் தேர் பிசினஸ் டெவலப்மெண்ட்காக. யூஸ்வலா இந்த கேஷ் கிரெடிட் அப்படிங்கிற லோன் ஃபெசிலிட்டியை பேங்கர்ஸ் தன்னுடைய கஸ்டமர் யாரெல்லாம் குட்ஸ்ல டீல் பண்றாங்களோ அவங்களுக்கு அவைல் பண்ணுறது வழக்கம். ஏன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் மூலமா அந்த ஹோல் சைக்கிளையும் ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு. அவரோட கோர் பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளாத் மேனுஃபேக்சரிங். ஸோ கிளாத் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாரு, அதாவது காட்டன் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த காட்டனை ஒரே நாளில் அப்படியே ஒரு கிளாத்தை மாற்றிட முடியுமா? நோ, இட் மே டேக்ஸ் அரவுண்ட் மோர் தென் 90 டேஸ்க்கு மேலே ஆகும். ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த காட்டனை ஒரு நூலாக மாற்றுவாங்க. நூலை ஸ்பின்னிங் மில்லில் விடுவாங்க. ஸ்பின்னிங் மில்லில் விட்டுட்டு அதுக்கடுத்து டையிங் ப்ராசஸில் விடுவாங்க. டை பண்ண பிறகு வெட் ப்ராசஸ், அதை வந்து ட்ரை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 90+ டேஸ் ஆயிரும். ஒரு நார்மல் ரா மெட்டீரியலான காட்டனை ஃபினிஷர் குட்ஸான கிளாத்தை மாத்துறதுக்கே 90 டேஸ் கிட்ட ஆயிருது. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக கஸ்டமர் வந்து அந்த கிளாத்தை வாங்கிடுவாங்களா? நோ, கஸ்டமர்லாம் ஸ்ட்ரைட்டெல்லாம் டக்குன்னு வந்து வாங்கிட மாட்டாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ஒரு வேர் ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணுறாரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாள் அந்த வேர் ஹவுஸ்லேயே இருக்கு. ஸோ ஆக மொத்தம் அந்த கிளாத்தை கிளாத்தா மாத்துறதுக்கு 90 டேஸ், பிளஸ் அந்த கஸ்டமர் அந்த குட்ஸ் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு ஒரு 50 டேஸ், 140 நாட்கள் அந்த செல்லர் இருக்கார்ல, மிஸ்டர் எக்ஸ் இருக்கார்ல, அவர் கையில தான் அந்த குட்ஸ் இருக்கு. ஒன்ஸ் அந்த கிளாத்தை வித்தா மட்டும்தானே இப்ப கேஷா மாத்த முடியும். ஸோ 140 நாட்கள் அந்த குட்ஸே அவர் கையில இருந்துச்சுன்னா, அவர் எப்படி பிசினஸ் அடுத்து பிசினஸ் நடத்துவாரு, அவர் எப்படி அடுத்து ப்ராஃபிட் பார்ப்பாரு, அவர் எப்படி பிசினஸ் டெவலப் பண்ணுவாரு? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவருக்கு கேஷ் ப்ரொவைட் பண்ணணும், அவர் பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக, அவர் பிசினஸ் ப்ராப்பரா ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ட்டு பேங்க் அவைல் பண்ற ஒரு ஃபினான்ஷியல் லோன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டி. இந்த கேஷ் கிரெடிட் அப்படிங்கிற ஃபெசிலிட்டியை எல்லா குட்ஸில் டீல் பண்ணுற கஸ்டமருக்குலாம் அவைல் பண்ணிட மாட்டாங்க. ஒன்ஸ் அந்த கஸ்டமர் கேஷ் கிரெடிட் அப்படிங்கிற லோன் வாங்கணும்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு செக்யூரிட்டி சப்மிட் பண்ணணும், இல்லைனா கேரண்டி சப்மிட் பண்ணணும், இல்லைனா இம்மோபிள் ப்ராப்பர்ட்டிஸோடைய பத்திரங்கள் ஏதாவது சப்மிட் பண்ணால் மட்டும்தான் இந்த கேஷ் கிரெடிட் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியை அந்த கஸ்டமருக்கு பேங்க்ஸ் வந்து அவைல் பண்ணுவாங்க. ஒரு நமக்கு தெரியாத ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்துல லோன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அது 2/3 ஆஃப் த லோன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேஷ் கிரெடிட்க்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேஷ் கிரெடிட்ல இருக்கிற இன்னொரு சூப்பரான ஃபெசிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாரோயர் அந்த லிமிட் செட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த அமௌண்ட்ல இருந்து எப்போனாலும் பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம், எப்போனாலும் பணத்தை இன்னொரு சர்ப்ளஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை அந்த அக்கௌண்ட்லேயே டெபாசிட் பண்ணிக்கலாம். ஓகே, இதே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியற மாதிரி ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஒரு மிக்ஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற கஸ்டமருக்கு 1 லட்ச ரூபா லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, 10,000 ரூபா வித்ட்ரா பண்றாரு. ஓகேவா, அந்த கேஷ் கிரெடிட் அவன் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 10,000 ரூபா வித்ட்ரா பண்றாரு. அப்போ அந்த எப்படி விசிபிள் ஆகும்னு பாத்தீங்கன்னா, -10,000 அப்படிங்கிறது விசிபிள் ஆகும். அதுக்கு அடுத்து ஒரு 30,000 வித்ட்ரா பண்றாரு. அப்போ ஆல்ரெடி ஒரு 10,000, இப்போ ஒரு 30,000, ஆக மொத்தம் -40,000 அப்படிங்கறத அங்க விசிபிள் ஆகும். அப்புறம் இன்னொருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 வித்ட்ரா பண்ணுறாரு. ஸோ ஆல்ரெடி ஒரு 10,000, செகண்ட் ஒரு 30,000, இப்போ ஒரு 25,000, ஆக மொத்தம் -65,000 அப்படிங்கிறத அதில் காமிக்கும். அதுக்கடுத்து அந்த கஸ்டமருக்கு திடீர்னு ஒரு சர்ப்ளஸ் அமௌண்ட் வருது. ஓகே, ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு, அதில் ப்ராஃபிட்டாக ஒரு 60,000 வருது. அந்த 60,000 என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு போய் அந்த கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட்டில் தூக்கி உள்ளே போடுறாரு. ஸோ இப்போ அந்த 65, ஆல்ரெடி -65,000 இருந்துச்சு, இப்போ ஒரு 60,000 போட்டிருக்காரு. ஸோ 65,000 - 60,000 = -5,000. ஓகேவா, அந்த லிமிட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, -5,000 அப்படிங்கிறது ஆகும். ஸோ இன்னும் ஒரு 5,000 ருபீஸ் போட்டுட்டாங்கன்னா அந்த கேஷ் கிரெடிட் அமௌண்ட்டில் 1 லட்ச ரூபா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில்.
அவங்க வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் பொறுத்தல பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கஸ்டமர் -5000 இருக்குது. ஓகேவா, 5000 ரூபீஸ் பே பண்ணல அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த 5000 மட்டும் அவர் இந்த இயர் எண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணால் மட்டும் போதும். அடுத்ததான் இப்போ நம்ம கேஷ் கிரெடிட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்க போகிறோம், அதாவது கமிட்மெண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறத பிடிப்பாங்க. ஓகேவா, அப்பார்ட் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏன்டா கமிட்மெண்ட் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் 1,00,000 ரூபா லோன் வாங்குறாருங்க, அதில் 50,000 மட்டும் எடுத்து பணம் எடுத்து எடுக்கிறாரு உள்ளே போடுறாரு, பணம் எடுக்கிறாரு உள்ளே போடுறாரு அப்படின்ட்டு மீதி 50,000 கேஷ் கிரெடிட் லிமிட்ல தொடவே மாட்டேங்கிறாருங்க, அந்த சைடே போக மாட்டேங்கிறாரு. அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் வந்து 1% அப்படிங்கிற வீதம் கமிட்மெண்ட் சார்ஜஸ் போடுவாங்க. ஏன் போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்கை பொறுத்தளவு லோன் அப்படிங்கிறது எது கொடுக்குறாங்கன்னா, அந்த பிஸ்னஸ் ப்ராப்பராக ரன் ஆகதும் மணி அப்படிங்கிறது சர்க்குலேட் ஆகணும் அப்படிங்கிறது பர்பஸ்க்காக தான் லோனே கொடுக்குறாங்க. பட் இவர் 50,000 மட்டும் யூஸ் பண்ணிட்டு மீதி 50,000 ஐடியலாக அமௌண்ட்டாக வச்சுருந்தாருன்னா அவர் எதுக்கு அந்த 1,00,000 ரூபா அப்படிங்கிற லிமிட் வாங்கணும், 50,000 ரூபா அப்படிங்கிற லிமிட் வாங்கியிருக்கலாம்ல, ஏன் 1,00,000 ரூபா லிமிட் வாங்கணும் அப்படிங்கிற பேசிஸ்ல நீ யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக 1% அப்படிங்கிற 50,000 1% அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் சார்ஜஸா போட்டு சார்ஜஸா எடுப்பாங்க. ஃபைனலா கேஷ் கிரெடிட் மூலமா பேங்க்குக்கு என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, ரெண்டு வகையா ப்ராஃபிட் இருக்குங்க. ஒன்னு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பிடிப்பாங்க, அதாவது -5000 ஃபர்ஸ்ட் கேஸ்ல சொன்னேன்ல, -5000 ஒரு ரீபே பண்ணல, ஸோ அதற்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. செகண்ட் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட் சார்ஜஸ், அதுவும் செப்பரேட். ஐடியல் மணி இருந்துச்சுன்னா அதில் வந்து 1% அப்படிங்கிற ரீதியும் கமிட்மெண்ட் சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் மூலமாக தான் பேங்க்குக்கு ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க இந்த கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட் மூலமாக. ஹே காய்ஸ், இப்போ உங்ககிட்ட வந்து யாராவது கேஷ் கிரெடிட்னா என்னப்பா அப்படின்னு கேட்டால் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேங்கிங் கான்செப்டோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சித்தார்த். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்ஸ்கிரைபிங் பிரில்லியன்ட் இன்வெஸ்டர் சேனல். தேங்க்யூ.